அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் நட்சத்திரமும் வெற்றியும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை பொறுத்தே உங்களுடைய வெற்றியின் அளவுகோல் இருக்குது. எப்படி சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் எதுக்கு சார் தெரியணும் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திரத்துக்கு உண்டான வடிவம் ஒன்று இருக்குது, நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் இருக்குது, நட்சத்திரத்துக்கு உண்டான பறவை இருக்குது, நட்சத்திரத்துக்கு உண்டான வண்ணம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு வண்ணம் இருக்குது. உங்கள் நட்சத்திரத்தில் எந்த தெய்வம் பிறந்திருக்குன்னு பாருங்கள், அல்லது எந்த நபர்கள் ஃபேமஸானவங்க பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆழ்வார்கள் பிறந்திருக்கலாம், நாயன்மார்கள் பிறந்திருக்கலாம், மகாபாரதத்தில் இதிகாசங்களில் சொல்லப்பட்டுள்ள கதாபாத்திரங்கள் பிறந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நட்சத்திரம் என்னவோ அதில் பிறந்த நபர்களின் படங்களை பார்த்து வாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி வாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான வடிவங்களை எந்த வகையிலாவது தொடர்ந்து பயன்படுத்துங்கள். உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்கள், வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வரும். நம்பிக்கை ஒன்றே பிரதானம். இந்த விஷயங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வசப்படும். நம்பிக்கை இல்லாமல் செய்யும் எந்த செயலும் பலன் அளிக்காது. உங்கள் நட்சத்திரத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.